விதுரர் எப்பொழுதுமே வில்வித்தையில் தலை சிறந்த பெருமான். விதுரரை வெல்வதற்கு யாராலும் இயலாது. விதுரர் மட்டும் துரியோதனன் பக்கம் இருந்து சண்டைக்கு எதிரணியிலே நின்றால் அவரை எதிர்த்து வெல்வதற்குரிய ஆள் பாண்டவர் பக்கம் எவரும் இல்லை என்ற காரணத்தினாலே சபையிலே கிருஷ்ண பகவானும் அமர்ந்திருக்கிறார். எல்லோரும் அமர்ந்திருக்கிற போது விதுரனுக்கும் துரியோதனனுக்கும் வாக்குவாதம் முற்றுகிறது. அந்த வாக்குவாதத்தின் எதிரொலியாக விதுரன் வில்லை முறித்துவிட்டு நான் தேசாந்தரமாக செல்லுகிறேன், புண்ணிய யாத்திரை செல்லுகிறேன் என்று புறப்படுகிறார். இதை நிகழ்த்துவதற்காகத்தான் கண்ணபெருமான் அங்கேயே நுழைந்தார். ஒவ்வொரு எதிரியை எதிரியாக சந்திப்பதை விட எதிரிக்கு சுற்றியிருக்கக்கூடிய அவன் எதையெல்லாம் பலம் என்று நினைத்திருக்கிறானோ அந்த பலத்தையெல்லாம் பலவீனப்படுத்துவதன் மூலமாக வெற்றி கொள்ளுகிற மிகப்பெரிய சாதுரிய முறையை இந்த பிரபஞ்சத்திற்கு முதன் முதலாக உலகத்திற்கே கண்ணபெருமான் தான் அருளுகிறார். அந்த யுத்த முறையை ஏன்னா எதிரியினுடைய பலத்தை குறைக்கணும். நம்ம முதல்ல அந்த பலத்தை சரித்து விட்ட பிறகு பலவீனமாக போகிறான். அந்த பலத்தை நேர்கொண்டு சந்திப்பதை விட அந்த அறிவு கொண்டு ஞானம் கொண்டு சந்தித்து அதர்மமாக இருந்தாலும் பரவாயில்லை, தர்மம் காப்பாற்றுவதுதான் நோக்கம் என்று கருதி இந்த ஒரு முறையை ஒரு அறுவை சிகிச்சைன்னு கூட சொல்லலாம். இதை இந்த ஒரு முறையை மேற்கொள்ளுகிறார் பகவான். முதல் வீழ்ச்சி அங்கே இடத்துல கௌரவர்கள் இடத்திலிருந்து விதுரன் பிரிக்கப்படுகிறான். அவராகவே இயல்பாகவே இதை கண்ணன் தான் செஞ்சான், திட்டமிட்டு செஞ்சான். எதை திட்டமிட்டு இவர் செய்கிறாரோ அதை திட்டமிட்ட செய்தி என்று யாருக்கும் தெரியாமலே நடக்குது பாருங்க. அதுதான் மிகப்பெரிய சாமர்த்தியம். சாமர்த்தியம்ன்றது மிகப்பெரிய அற்புதம். அதனால தான் ஞானம்னு சொன்னேன். அறிவு கூட எப்படி வருமா? படிப்பதனால் வருகிற அறிவு, கேட்பதனால் வருகிற அறிவு, படைக்கப்பட்ட போது பகவான் நமக்குள்ளே வச்சிருக்கிற அறிவு. ஒரு விஷயம் எல்லாருக்கும் நிறைய விஷயம் தெரிஞ்சவங்க, சட்டமன்றம் நடக்குது இப்போ இல்லை, நான் சொல்லது பல ஆண்டுகளுக்கு முந்தி. ஆளுங்கட்சி காங்கிரஸ் கட்சி, இப்போ நீங்கள் அந்த காலத்துக்கு போயிடுவீங்க. எதிர்கட்சி திராவிட முன்னேற்ற கழக கட்சி. எதிர்கட்சி தலைவர் அண்ணா அவர்கள், ஆளுங்கட்சியில் மாண்புமை சி சுப்பிரமணியம் நிதி பற்றிய அறிக்கை ஒரு மணி நேரம் பேசுகிறார். காங்கிரஸ்காரர்கள் வழக்கம் போல் அமைதியாக இருக்கிறார்கள். அண்ணா அவர்களுக்கு பொறுத்துக்கொள்ள முடியல. பேரறிஞர் அண்ணா அவர்கள் எழுந்தார்கள். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் ஆற்றிய உரை இயேசுநாதர் மலைப்பொழிவு செய்தது போல் இருந்ததுன்னு பாராட்டினார். எல்லாரும் கை தட்டினாங்க. அப்புறம்தான் சி சுப்பிரமணியம் சும்மா இல்லை எழுந்தார். எதிர்கட்சி தலைவர் அவர்கள் என்னை இயேசுநாதர் என்று சொன்னது பெருமை, என்னை சிலுவையில் அறையாமல் இருந்தால் சரியினார். உடனே அண்ணா அவர்கள் எழுந்தார்கள். இயேசுநாதரை சிலுவையில் அறைந்தது அவரோடு இருந்தவர்களை தவிர எதிர்கட்சிக்காரர்கள் இல்லைன்னார். இது படித்ததனால் வருகிறார். கேள்வி ஞானம் மாப்போசியெல்லாம் என்னமான ஒரு பிரமிப்பானவர்கள் அவங்கெல்லாம் எல்லாருக்குமே அந்த ஒரு அந்த பிறவி ஞானம் உண்டு. டாக்டர் கலைஞர் அவர்களை கவியரசர் கண்ணதாசன் சந்திக்கிற போது பாண்டிச்சேரி தொகுதி எம்பி தொகுதி இல்லையா, அங்க நான் நிக்க போறேன்னாராம். கலைஞர் சிரிச்சாராம். ஏன் சிரிக்கிறீங்கன்னு கேட்டாராம். நீ நிப்பியா? நான் நிற்க போறேன்னு சொன்னே, நீ நிப்பியான்னாராம். உன்னால் நிற்கவே முடியாது, உன் உடம்பு இப்பயும் தள்ளாடுமேன்ற அர்த்தத்தில் உன் நிப்பியான்னு கேட்டாராம். அதாவது அந்த 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 பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் அந்த நேரத்தில் அவங்களுக்கு உதயமாகும். படைக்கப்பட்ட போது இருக்கிற ஞானம் இருக்குது பாருங்க, அது எல்லாருக்கும் இருக்குது. ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் வச்சிருக்கிறான் கடவுள் அந்த ஞானத்தை. சில பேர் பத்திரமா வச்சிருக்கிறோம், சில பேர் அதை பிரகாசிக்க வைக்கிறோம். நான் ஒரு சின்ன உதாரணம் சொன்னால் சரியாக இருக்குன்னு நினைக்கிறேன். 1972 நான் முதல்ல வேலைக்கு போனேன். 4/8/72 தான் அப்பாயின்மெண்ட் ஸ்ரீபெரும்புதூரில். அது மறக்க முடியாத ஊர் அது.
ஏன்னா நான் என் நிறைய அனுபவம், ஒரே நாளில் எனக்கு ஏகப்பட்ட அனுபவம் வந்தது. சாயந்தரம் 4:30 பெல் அடிச்சுட்டு பஸ்ஸில் ஏற போகிறோம். நான் நேற்று வரைக்கும் அப்பாயின்மெண்ட் ஆகாத வரைக்கும் ஓடி போய் இடம் பிடிக்கலாம், பசங்களோட பசங்களாக நானும் ஓட முடியுமா? எல்லா பிள்ளைகளும் ஸ்கூல் பெல் அடிச்சுட்டு உடனே பஸ்ஸில் வே இடம் பிடிச்சிட்டோம். நான் கடைசியில் போனதெல்லாம் நிற்க வேண்டிய நிர்பந்தம் ஆகிப்போச்சு. என்கிட்ட முத முத 6 எடுத்த பையன் உட்காந்துக்கிறான், அவன் பக்கத்தில் நான் நிற்கிறேன், நான் அவனை பார்க்குறேன், அவன் என்ன பார்க்குறான், அர்த்தம் வேற. எனக்கு இடம் கொடுறான்னா நான் பார்க்குறேன், நின்றுனே வான்னு அவன் பார்க்குறான். ஒரு இறங்க வேண்டிய இடத்துல அவனும் இறங்குறான், நானும் இறங்குறேன், வேற ஒரு பையன் அவன் பக்கத்தில் உட்காந்து பயணம் பண்ணான் பாருங்க, அவன் வேற ஸ்கூலில் படிக்கிறான், அவங்ககிட்ட சொல்லிட்டு வரான், என் பக்கத்துலேயே நின்று அந்தாரடா ஒயிட் அண்ட் ஒயிட்டில், அவர் தாண்டா புதுசாக வந்திருக்கிற தமிழையா. ஆனால் மனுஷன் மகாசக்தி வாய்ந்தவர். எப்படிடா எதை வச்சு சொல்கிற, சொன்னால் சொன்னபடி நடக்குதுரா? என்ன சொன்னார், என்ன நடக்குது? காலையில் தாண்டா சொன்னார் கிளாஸில், முற்பகன் செய்யின் பிற்பகல் விளையும்னார். அதுக்கும் இதுக்கு என்னடா நிற்கிறதுக்கும், அட என்ன காலையில் நிற்க வச்சார்ரா கிளாஸில், இப்போ ஏன் எதற்கு அவன் நிற்கிறாரா? காலையில் நடந்தது மாலையில் நடக்குதுன்னா ரொம்ப பவர்ஃபுல் மேன்ரா அவர், எப்படி எடுத்துக்கிறான் பாருங்க. நாம் ரொம்ப பாடம் கற்றுக்கிட்டது அந்த பிள்ளைங்கிட்ட தான். அந்த வருஷம் ஆண்டு விழா பார்சாதி ஐயங்கார் ஹெட்மாஸ் ரொம்ப மகானவர், ஒரு 20 எனக்கு ஒதுக்கி கொடுத்தாரு. துச்சாதனன், அது பாய்ஸ் ஸ்கூல், அது ஒரு பையனை துச்சாதனை போட்டு ஒரு பையனை பாஞ்சாலியாக போட்டு புடவை கட்டி விடுவேன், இது சினிமா இல்லைடா, நீ இழுத்துக்கத்து போட்டுறாத, வசந்த பேசிட்டு அப்படி தொட்டுட்டு வா முந்தானேன்னு. அவனுக்கும் அவனுக்கும் தகராறு போலகுது, எனக்கு தெரியாது, அன்னைக்கு தான் வந்தது போலகுது. அவன் வந்தால் வேகமாக ஆடி விலைப்பட்ட தாதினி உன்னை ஆள்வன் அண்ணன் சுயோதன்னு பரபரபரபன்னு உருவி போட்டான். புடவை உரி போட்டானா அந்த பையன் பேண்ட் சட்டையோட நிற்குது, எல்லாம் சிரிக்கிறாங்க. ஆனால் அந்த பையன் பாருங்கள், கையை எடுத்து உச்சந்தலையில் வச்சுக்கினவன் கண்ணை மூடிக்கிட்டான். ஆபத் பாண்டவா அநாத ரட்சகா கோவிந்தா மாதவா யாதவா கேசவா மதுசூதனா முரளிதரா, இந்த பாவி துச்சாத நடத்திலிருந்து எனக்கு ஆடை கொடுத்து உதவு என்று கேட்டேன், என்னை ஆணாகவே மாற்றிவிட்டாயேனா. இது நான் எழுதாத வசனம். சரிங்க, அந்த சூழ்நிலையில் அவன் எப்படி எழுதணும் அதை? இதுதான் உள்ள இருக்கிற உணர்வு. ஆண்டவன் அமைச்சிருக்கிற ஒரிஜினல் அறிவு அது, உண்மை அறிவுன்னா திருவள்ளுவர், அது உண்மை அறிவு சார். அது ஒவ்வொருத்தருக்கும் இருக்குது. இது ஆங்கிலத்தில் பிரசன்ஸ் ஆஃப் மைண்டுன்றான். அது எந்த நேரத்தில் வெளிப்படும், அது பயன்படுத்துகிற ஒரு ஆற்றல் நமக்குள்ளே ஒன்று சக்தியாக வரணுங்க, இருக்குது. யாருக்கும் திறமை இல்லைன்னு யாராலும் சொல்ல முடியாது. சார் கிரிக்கெட் பற்றி கற்று எழுதுறான்னா 39 மலமலன 4 பக்கம் எழுதிட்டான் சார், ஃபுல் மார்க் வாங்க முடியல. ஒருத்தன் ஒன்றுமே எழுதல, ஒரு வரி தான் எழுதி போனால் அவனுக்கு தான் ஃபுல் மார்க் போட்டான். இன்று மழையின் காரணமாக ஆட்டை நடைபெறலன்னு எழுதிட்டான், ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கே இல்லை இல்லையா? ஒவ்வொருத்தங்கிட்டையும் ஒவ்வொன்று இருக்குது சார், திறமை இருக்குது. அதை நம்ம பயன்படுத்தினா, இன்னொன்று சொல்கிறேங்களுக்கு, தயவு செஞ்சு உங்கள் வீட்டு பிள்ளைகளை வெறும் படி 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 என்பதனால் மட்டும் பிரயோஜனம் இல்லை, அவனுக்கு உள்ளே என்ன இருக்கிறது என்பதையும் தட்டி கொடுத்து பாருங்கள். படிப்பாற்றல் என்பது வேறு, படைப்பாற்றல் என்பது வேறு. அந்த படைப்பாற்றலை நம்ம உருவாக்கக்கூடியன்னா நம்ம வீட்லையும் கண்ணன் பிறந்துட்டான்னு அர்த்தம், நம்ம வீட்லையும் கிருஷ்ணன் வளர்றான்னு அர்த்தம். மிகப்பெரிய பலம் பலவீனமாக போச்சு ஒரு நிமிஷம், ஒரு சின்ன விஷயத்தில் ஒரே ராத்திரி போய் தங்கினார், அவ்வளோதான் விஷயம் முடிஞ்சு போச்சு. நீ வேணுமெனே சூழ்ச்சி வசப்பட்டு தங்க வச்சிருப்ப, நீ யாரு, நீ எப்படிப்பட்டவன்? அங்கே அவர் எப்படியெல்லாம் உபசரித்தார் பெருமானுக்கு, அவர் மாதிரி ஒரு உபசரித்த உலகத்திலே அந்த அன்பை பார்க்க முடியாது. அன்பிற்கும் உண்டோ அடக்கந்தாள் ஆர்வலர் புண்கள் நீர் பூசல் தரும்னா. நான் ஒருவர் மீது அன்பு வைத்திருப்பதனுடைய வெளிப்பாடு எது என்று கேட்டால், நான் என்னையும் அறியாமல் என் கண்களிலிருந்து வருகிற கண்ணீர் தான். அந்த கண்ணீருக்கு கூட 2 சக்தி உண்டு, உள்ளிருந்து உள்பக்கமாக வருகிற கண்ணீர் உப்புத்தன்மை வாய்ந்தது, புறத்திலிருந்து வருகிற கண்ணீருக்கு இனிப்புத்தன்மை வாய்ந்தது. எப்பயுமே நீங்கள் அளவு கடந்து ஆனந்தமாக சிரிக்கிற போது புறத்தே இருந்து கண்ணீர் வரும். ஒருவருக்காக மனம் விட்டு துன்பத்துக்காக கண்ணீர் விட்டு அழுகிற போது உள்பக்கமாக இருந்து கண்ணீர் வரும். அதனால தான் அதுக்கு அந்த கண்ணுக்கு பிரதானமான உறுப்பாக வச்சிருந்தான். அந்த நாளில் பசங்களை கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் சேர்க்கிற போது கூட கண்ணை விட்டுட்டு எல்லாத்தையும் உரிங்கடான், ஏன்னா அது கருணையின் இருப்பிடம், அதில் ஒன்றும் செய்யக்கூடாது.
கண்ணுக்கு அழகும் கண்ணோட்டம்னா அப்படிப்பட்ட ஒரு பெருமைக்குரியது. ஒன்றே உள்ள தங்கன அந்த அளவுக்கு அன்பை பொழிந்த விதுரன், அவனுக்குள்ளே இருந்த பக்தி மார்க்க வேற, அதெல்லாம் புரிஞ்சிக்காம விதுரனை வித்தியாசப்படுத்தி வேறுபடுத்தி பேசினான். வேறுபடுத்தி பேசினாலே அவர் மாறுபட்டு போய் புண்ணியக்ஷேத்திரம் கிளம்புறேன்னு வில்ல முறிச்சு போயிட்டார். எளிமையாக ஒரு மிகப்பெரிய ஒரு பலத்தை சரிச்சாச்சு, முடிஞ்சு போச்சு. அதற்கு அடுத்தது துரியோதனை எல்லாரும் பார்க்குற நேரத்திலே, இது மாதிரி உலகத்தில் நீங்கள் எந்த காவியத்திலையும் பார்க்க முடியாது, நிறைய பேர்கிட்ட கேட்டிருப்பீங்க, இருந்தாலும் அதை நினைவுபடுத்துகிறேன். ரொம்ப அழகான இடம், கண்ணுக்கு எதிராகவே மித்திரபேதம் பண்ணுறது, கண்ணுக்கு எதிராகவே பிரிக்கிறது, அந்த பிரித்தாளும் தன்மை. அப்போது துரியோதனம் பக்கத்திலே இருக்கிற அசுவத்தாம கண்ணபெருமான் இந்த பக்கமாக இருக்கு, எதிர்பக்கமாக இருக்கிறார், அசுத்தமாக இங்கே வான்னார். அசுத்தமாக இங்கே வான்னு குரல் கேட்டு பகவான் கூப்பிடும் போது வரால மறுக்க முடியுமான்னா ஓடி வரணும் அசுத்தாமை. அசுத்தமாக வந்து கிட்ட நின்ன உடனே பகவான் சொன்னார், வானத்தை பார்த்தாயா, ஒரே முகில் மண்டலம், மேகமண்டலமாக இருக்கிறது, மழை வரும்போல் தெரிகிறது. என்ன ரமணனா என்ன அங்கே வானிலை அறிக்கை சொல்கிறதுக்கு, வானிலை அறிக்கை இது எதுக்குடா நமக்கு தேவையில்லாத ஒன்றை கூப்பிட்டு எதையோ ஒன்று சொல்கிறாரு பகவான்னு அவனை நிமிந்து பார்க்குறான். வானத்தை நிமிந்து பார்த்துட்டு ஆமாம் கண்ணான்னான். அப்படி வானத்தை அவன் நிமிந்து பார்க்குற போதே கணையாழியை கழட்டி கீழே விட்டுடுறாரு, கையில் இருக்கிற மோதிரத்தை கட்டி கீழே விட்டுடுறாரு. விட்ட வேகத்தில் கீழே விழுகிற மோதிரம் சத்தத்தோடு விழுகிறது. இந்த சத்தம் காதிலே விழுந்த அசுத்தாம உடனே குனிந்து பகவானுடைய மோதிரம் கீழே விழுந்துட்டதேன்னு கீழே குனிந்து அந்த மோதிரத்தை தான் கையில் எடுத்த உடனே பகவான் கையை நீட்டார், அந்த உள்ளங்கையில் வைக்கிறான். இவ்வளோதான் நடந்தது. தூரத்திலிருந்து பார்த்தான் துரியோதனை, டேய் அசுத்தாமனை இனி நம்பாதீங்கடான்ட்டான். பக்கத்தில் இருக்கிறவங்க கேட்டான், ஏன், அவன் மாபெரும் வீரனாச்சு, அவனை நம்பி தானே நாங்கள் நிறைய பேர் இருக்கோம், நம்பாதீங்கடா அவனை, போர்க்களத்தில் அவனை முதல் முன்னிறுத்தாதீங்க போ. ஏன், வானத்தை பார்த்து சத்தியம் செஞ்சிட்டான், பூமியை தொட்டு சத்தியம் பண்ணிட்டான், வானத்து சாட்சியா பூமி சாட்சியா கண்ணன் கையில் ஏதோ சத்தியம் பண்ணிட்டான் இல்லை, இனி அவனை நம்பாத. இதுக்கு பேர் தான் மித்திரபேதம்னு பேர். கண்ணுக்கு எதிராகவே மிகப்பெரிய ஒரு ஆயுதத்தை சரித்து விட்டான் கண்ணன் என்றால், இது யுத்த முறையில் இந்த மாதிரி ஒரு யுத்த முறையை உலகத்தில் இங்கே பார்க்கவே முடியாதுங்க. அவன் கண்ணுக்கு எதிரே ஒருத்தனை. அசுவத்தாமனுக்கு ஒன்றும் புரியல, இது எதுக்காக நிகழுது, ஏன் நிகழுதுன்னு அவனுக்கு எதுவுமே, பெரிய குழப்பத்திலே போனவன் தான். இந்த போர் முறை இருக்கிறதே இது அறிவு போர் முறை. நான் சொன்னேன் அந்த ஞானத்தினுடைய எல்லையிலிருந்து சரிக்கிறார். எல்லாமே அதர்மமாக இருந்தாலும் கூட தர்மத்தை காப்பாற்றுவதற்கு இது தவிர வேற வழி இல்லை. ஏன்னா எவன் எதை சொன்னாலும் கேட்டுக்க மாட்டான். முந்தூர் படிக்கொணியோன் மூதூரின் வழி நடந்த முண்டில் தோறும் ஐந்து ஊர் வேண்டு, அது பாதி சாம்ராஜ்யம் வேண்டு, இல்லைன்னா அஞ்சு ஊர் வேண்டு, இல்லைன்னா அஞ்சு வீடு கேளு, அதுவும் இல்லைன்னா அடுபோர் வேண்டும்னு கேட்டான். இவன் எதுவுமே கொடுக்க மாட்டேன்றான் இல்லையா, எதுவுமே மறுத்து விட்டான் இல்லையா, ஈ இருக்கும் இடம் கூட தரமாட்டான். ஊசி முனை இடம் கூட சொல்லல, அவன் ஈ இருக்கும் இடம்னா ஈ எங்க முக்கியம், போர்க்களத்தில் தான் முக்கியம். ஈக்கள் முக்கின்ற போர்க்களத்தை சந்தித்தாலும் சந்திப்பேனே தவிர ஈ இருக்கிற இடத்த கூட தரமாட்டேன்னு சொன்னான். ஈ என்று சொன்னாலே தமிழ்ல ஈகைன்னு அர்த்தம் இல்லையா, அப்படிப்பட்ட ஒரு சொல்லலும் ஈ என்பது ஈ உட்கார்ற இடத்த கூட நான் தரமாட்டேன்னு மறுத்துட்டதுனால தான் அப்போ இவனுக்கு இனி தர்மத்தை போதித்து பிரயோஜனம் இல்லைங்க. சில பேருக்கு தாங்க புரிய வைக்கலாம், புரிய வைக்க முடியாத ஒரு எல்லைக்கு போன பிற்பாடு என்ன பண்ண முடியும், புரிய வைக்க முடியாத எல்லைக்கு போகும்போது என்ன சார் பண்ண முடியும். சார் எங்க, எனக்கு நண்பர் ஒருத்தர், அவருக்கு உடம்பு சரியில்லை, வாயா டாக்டர்கிட்ட போகலான்னு, டாக்டர்கிட்ட வர வரைக்கும் தெம்பா வந்தான், போர்டை பார்த்து நான் வரமாட்டேன்ட்டான், ஏண்டா வரமாட்டேன், இன்னும் இவர்கிட்ட காட்டவே மாட்டேன்னா. அப்புறம் தான் திரும்பி போர்டை பார்க்குறேன், டாக்டர் வைகுண்டம்னு போட்டுக்குது. நான் சொன்னேன், அவர் பேர் தான்டா வைகுண்டம், அங்கெல்லாம் அனுப்ப மாட்டார், இங்கேயே வச்சிருப்பாருறான்னு. இல்லை இல்லை, இன்னொரு போர்டு வச்சுருக்கா, சரியாக பாருன்னா. கீழே கிளினிக் வைக்கிறதுக்கு எடுத்து இடம் இல்லாமல் மேலே கிளினிக் வச்சுப்பிட்டு மேலே போகும் வழி டாக்டர் வைகுண்டம்னு வச்சுக்கிறாரு. இவர் ரெண்டையும் கனெக்ஷன் பண்ணி பார்த்துட்டு இவர்கிட்ட நான் காட்ட மாட்டேன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க சொல்லுங்கள் பார்ப்போம். ஒரு எல்லை தான் சார் ஒருத்தனுக்கு எப்பயுமே நம்ம சொல்ல முடியும், ஒரு எல்லை மீறின பிற்பாடு சரி ஓம் பாடு ஓ அவ்வளோதான் அப்படின்னு நாம சில வாழ்க்கையிலே சில லௌகீக வாழ்க்கையில விளைகிறோமா இல்லையா, எவ்வளவுக்கு எவ்வளோ சொல்ல முடியுமோ அவ்வளோதான் சொல்லலாம்.
அப்போ சொல்ல முடியாத ஒரு உச்சகட்டத்தில் எதையாவது ஒன்றை கையில் எடுத்து அதை காப்பாற்றுகிற ஒரு நிர்பந்தம் ஏற்படுகிற போதுதான் அந்த சூழ்நிலையில் தான் பகவான் அதர்மத்தை கையாளக்கூடிய ஒரு நிலைமை வருது. இப்போ அசுவத்தாமனை கண்ணுக்கு எதிராகவே துரியோதனத்திலிருந்து பிரிக்கிறார். அதுக்கு அடுத்த கட்டம் என்ன? நேர கர்ணங்கிட்ட போறார். கர்ணா நீ யார் தெரியுமா? அவன் இத்தனை வருஷமா பல ஆண்டுகளாக நான் யார் நான் யார் நான் யாருன்னு எல்லாரையும் கேட்காத ஆளே கிடையாது. கேட்காத அமைதியாக இருக்கிற போது ஒரு ஆள் தானாக வந்து சொல்லுது, நீ யார் தெரியுமா? எப்பப்போ எது எது எங்கெங்கே எப்பப்போ நிகழுமோ அப்பப்போ அது அது நிகழும். நீ யார் தெரியுமா? நீ சூரியனுடைய மகன், குந்தி தேவியினுடைய மூத்த புதல்வன், நீதானடா, நீ தான் மூத்த புதல்வன். முடிஞ்சு போச்சா?